Hi friends, welcome to Saidiya Times. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இந்த வேஸ்ட் பாட்டில்ஸ் எல்லாம் வச்சு எப்படி வந்து யூஸ்ஃபுல்லாக ரீயூஸ் பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த பாட்டில் இருக்க பேப்பர் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் பேப்பர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த பாட்டிலில் வந்துட்டு நான் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நான் மார்க் பண்ணதில் வந்து நான் கட்டர் யூஸ் பண்ணி வந்து நான் அதை கட் பண்ணி டாப் பீஸ் தனியாக பாட்டம் பீஸ் தனியாக நான் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் அந்த மூணு பாட்டிலையுமே நான் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்மளுக்கு மூணு பீஸ் கடிச்சிடும். இப்போது நான் ஃபஸ்ட்டு பாட்டில் எடுத்து அதில் நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து அந்த பாட்டிலை வச்சு பாருங்கள், எந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் உங்களுக்கு கொடுக்குதோ அந்த இடத்துல வந்து க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ அதே மாதிரி நான் வந்து ரெண்டு பாட்டில் பேஸ்ட் பண்ணிட்டேன். நான் இப்போ தேர்ட் பாட்டிலையும் வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மூணு பாட்டிலையும் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாட்டிலையும் அப்ளை பண்ணி இந்த ரெண்டு பாட்டிலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் இந்த பாட்டில் கேப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பாட்டில் பாட்டமில் வந்துட்டு நான் இந்த பாட்டில் கேப்ஸை வந்து க்ளூ அப்ளை பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மூணு பாட்டிலையுமே வந்து பாட்டமில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து கரெக்டாக ஸ்டாண்ட் ஆகும். அதுக்காக தான் இது. ஓகே, நம்ம கேப்ஸ் எல்லாத்தையுமே பேஸ்ட் பண்ணிட்டோம். இதை நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நிற்கும், வெயிட்டு வச்சாலும் உங்களுக்கு சாயாது. இப்போ அடுத்ததான் நான் வந்து கேண்டில் எடுத்திருக்கேன். கேண்டிலில் வந்து நான் ஒரு கம்பியை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன். ஹீட் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த பாட்டிலோட பாட்டமில் வந்துட்டு நான் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். எல்லா பாட்டிலையுமே இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க. ஓகே, எல்லா பாட்டிலையுமே வந்து நம்ம ஹோல் போட்டாச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு அழகான ஸ்பூன் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்பூன், கத்தி இதெல்லாம் நீங்கள் வந்து இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாட்டமில் வந்து நம்ம அந்த கேப் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கனால எவ்வளோ வெயிட் வச்சாலும் உங்களுக்கு சாயாது. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்பூனெல்லாம் வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் வாஷ் பண்ணுற அந்த சிங்க் பக்கத்தில் வந்து நீங்கள் இந்த இதை வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போட்டு வைக்கும்போது உங்களுக்கு இந்த அடியில் ஹோலில் வந்துட்டு அந்த வாட்டர் எல்லாமே ஃபில்டர் ஆயிரும். ஸோ அதுக்கு தான் அந்த ஹோல். அடுத்ததான் வந்து நம்ம செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த டாப் பீஸ், அதை எப்படி ரீயூஸ் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அந்த பீஸில் வந்து நான் ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணி வச்சுருந்தேன். அந்த ட்ரா பண்ணதை நான் கட் பண்ணி இப்போ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ட்ரா பண்ணதை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் வந்து கட் பண்ணி ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த மெத்தட் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இந்த மாதிரி அரிசி எடுத்து போடுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அரிசி மட்டும் இல்லை, பருப்பு, மாவு இதெல்லாம் வந்து எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் போட்டுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இந்த மெத்தட் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கேப்பை வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து போடுறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த மெத்தட் பார்க்கலாம். அடுத்த மெத்தடுக்கு வந்து நான் இன்னொரு பாட்டிலோட டாப் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததான் நான் வந்து ஸ்க்ரப் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் அந்த ஸ்க்ரப்பை வந்து அந்த பேப்பர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இந்த பாட்டிலில் வந்துட்டு நான் அந்த டாப்பில் வந்துட்டு உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த டாப்பில் வந்து கட் பண்ணி இந்த சைஸ்க்கு நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது அடுத்ததான் நான் வந்து கேண்டில் எடுத்திருக்கேன். கேண்டில் எடுத்து அந்த கம்பியை வந்து நான் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அந்த பாட்டிலோட கேப் இருக்குங்க இல்லையா அதில் வந்து நான் ரெண்டு ஹோல் போட்டுக்கிறேன். கொஞ்சம் நல்லா பெரிய ஹோலாகவே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு ஹோல் போட்டுக்கோங்க. அடுத்ததான் வந்து நான் ஒரு ஸ்ட்ராங்கான த்ரெட்டை எடுத்திருக்கேன். இப்போ அந்த ஸ்க்ரப்பில் வந்து சென்டராக இந்த மாதிரி இந்த த்ரெட்டை வந்து இன்சர்ட் பண்ணி ஹேங் பண்ணிக்கோங்க. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் அந்த பாட்டிலோட கேப் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம அந்த ஹோல் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா அதில் வந்து நம்ம இந்த த்ரெட்டை வந்து இன்சர்ட் பண்ணி கோர்த்துக்கலாம்.
உங்களுக்கு இந்த கேப்பை வந்துட்டு ஓபன் பண்ணிட்டு இந்த மாதிரி கோட்டிங்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி ஒன் சைடுல இருக்க த்ரெட்ட வந்து நான் இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி நான் கோர்த்து எடுத்துக்கறேன். அதே மாதிரி இன்னொரு சைடுல இருக்க த்ரெட்டையும் வந்துட்டு நான் இன்னொரு ஹோல்ல வந்து கோர்த்து எடுத்துக்கறேன். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நீங்க அந்த கேப்பை வந்து க்ளோஸ் பண்ணிருங்க. க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ஸ்க்ரப்பை வந்து நல்லா அந்த பாட்டில்குள்ள வந்து நல்லா பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அந்த த்ரெட்டை வந்து நம்ம வெளியில் நல்லா இழுக்கும் போது அந்த ஸ்க்ரப் வந்து உங்களுக்கு நல்லா வந்துட்டு அந்த பாட்டில்குள்ளே இன்சர்ட் ஆயிரும், நல்லா டைட்னஸ் கொடுத்துரும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி டைட்டாக ஸ்ட்ராங்காக வந்துட்டு நாட் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நாட் போட்டாச்சு. இப்போ எக்ஸ்ட்ராவாக இருக்க த்ரெட்டெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு அழகான ஸ்க்ரப் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கை யூஸ் பண்ணி வந்து அந்த பாத்திரம் விளக்கணும்னு தேவையில்லை. நீங்கள் இந்த ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணி நீட்டாக நீங்கள் வந்து பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்ம அடுத்த மெத்தட் பார்க்கலாம். ஃபோர்த் மெத்தட் பார்க்கலாம். இப்போது நான் இந்த பாட்டிலில் இருக்க பேப்பரை வந்து நான் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பாட்டிலில் நான் வந்து டாப்லேயும் பாட்டம்லேயும் வந்துட்டு நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அதை கட் பண்ணி ரெண்டு பீஸாக நான் எடுத்துக்க போகிறேன். டாப் பீஸ் ஒன்று, பாட்டம் பீஸ் ஒன்றுன்னு ரெண்டு பீஸ் எடுத்துக்க போகிறேன். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அந்த டாப் பீஸில் வந்து இந்த மாதிரி நான் வந்து சர்க்கிள் ஷேப்பில் இந்த நாலு ஷேப் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போது அடுத்ததாக நான் வந்து அந்த ஃபோர் ஷேப்பையுமே நான் வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி. இப்போ நான் வந்து அந்த பாட்டிலில் வந்து டாப் பீஸில் வந்து பாட்டமில் நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரவுண்டாக ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அந்த டாப் பீஸையும் பாட்டம் பீஸையும் வந்து இந்த மாதிரி அந்த டாப் பீஸை வந்து பாட்டம் பீஸ்க்குள்ளே இன்சர்ட் பண்ணி நான் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பேஸ்ட் ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போது நான் அந்த பாட்டிலோட கேப்ஸ் எல்லாம் இருக்குங்க இல்லையா, அதை வந்துட்டு நான் அதில் க்ளூ அப்ளை பண்ணி நம்ம அந்த சர்க்கிள் வரைஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் நான் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த நாலு பீஸையுமே நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த நம்ம இந்த ஃபோர் பீசஸும் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அந்த இடத்துல வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்கோம்ல அந்த மார்க்கெல்லாம் தெரியுது. ஸோ அதுக்காக நான் வந்து கலர் செலோ டேப் பேஸ்ட் பண்ணி நான் அதை வந்து ஹைட் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக பெயிண்ட் கொடுத்துட்டிங்கனாலும் கூட உங்களுக்கு வந்து அந்த பேஸ்ட் பண்ணியிருக்க பிளேஸ் வந்து தெரியாது, உங்களுக்கு இன்னும் நீட்டாக இருக்கும். நான் பெயிண்ட் பண்ணலை. ஸோ நான் அதுக்கு பதிலாக நான் இந்த செலோ டேப் போட்டு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். ஓகே, அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நீங்கள் பென் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெயிண்டிங் ப்ரஷ் இந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்துட்டு அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்பூன் ஸ்டாண்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியும் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை அண்ட் தேங்க்யூ.